ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேமிங் மேட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்த க்வெஸ்டின் முக்கியமான ரெண்டு க்வெஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேடிஎம் ரீடீம் கோட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டாங்க. அந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு, ஸோ செக் பண்ணாதவங்க மறக்காம செக் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொரு க்வெஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி டைமண்டு சென்ட் பண்ணுறது அப்படின்ற க்வெஸ்டின். ஸோ உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கோடா ஷாப் அப்படின்ற வெப்சைட் வந்து நீங்கள் என்டர் ஆகிக்கோங்க. CODASHOP இப்படி நீங்கள் டைப் பண்ணாலே, அதை ஐ மீன் நீங்கள் நார்மலாக டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். எந்த ஒரு .com, .net, .in அதெல்லாம் தேவையில்லை. ஸோ கோடா ஷாப் அப்படின்றத ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரீ ஃபயர் அப்படின்றத கொடுத்துட்டு யாருடைய ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணணுமோ ஃப்ரீ ஃபயர் கேம்குள்ளே என்டர் ஆகிட்டு அவங்களோட ஐடியை காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு அவங்களோட ஐடியை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எவ்வளோ டைமண்ட் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமண்டை கொடுத்துருங்க. இப்போ நான் ஒரு ஆளுக்கு 100 டைமண்ட் வந்து சென்ட் பண்ண போகிறேன். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5600 டைமண்ட் வரை நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேடிஎம்மா, யூபிஐயா, இல்லை அதர் பேமெண்ட் மெத்தடானு கேட்டிருக்காங்க. ஸோ நான் பேடிஎம் மூலமாக தான் வந்து அவங்களை வந்து மணி சென்ட் பண்ண போகிறேன். இதுக்கு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேடிஎம் வாலெட்டில் அமௌண்ட் இருக்கணும். ஸோ இப்போ பேடிஎம் வந்து எனேபிள் பண்ணியாச்சு. 80 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 100 டைமண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி அதில் பேடிஎம், அதாவது அந்த கேமில் எவ்வளோ டைமண்ட்ஸ், இப்போ வந்து 80 ரூபாய்க்கு 100 டைமண்ட், அதே மாதிரி 4000 ரூபாய்க்கு வந்து 5000 டைமண்ட், இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி டைமண்ட்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது ஒரு ஆளுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பேடிஎம் நம்பர், நீங்கள் பேடிஎம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாலெட்டில் வந்து கண்டிப்பாக அமௌண்ட் இருக்கணும். அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு டைமண்டாக வந்து அந்த மணியை கன்வெர்ட் பண்ணி சென்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய பேடிஎம் நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டீங்க, நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வர்ற வரை வெயிட் பண்ணுங்க. ஓடிபி வந்து சில பேருக்கு உடனே வரலாம், சில பேருக்கு லேட்டாகவும் வரலாம். அந்த செகண்ட்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். செகண்ட்ஸ் ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ஓடிபி வந்துடும். இப்போ ஓடிபி வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ அந்த ஓடிபியை வந்து நான் இப்போ காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா என்டர் ஓடிபி அப்படின்ற காலமில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு பே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நெக்ஸ்ட் வருது, அதையும் நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த பேஜ் வந்து லோட் ஆகுது. லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து அவருக்கு வந்து டைமண்ட் வந்து சென்ட் ஆகிடுச்சு அப்படின்ற ப்ராசஸ் நமக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ப்ராசஸும் நடந்துருச்சு, அவங்களுக்கு டைமண்டும் சென்ட் ஆகிடுச்சு, அந்த பேமெண்ட் ரெசிப்டும் நமக்கு வந்துருச்சு. நீங்கள் மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயிலுக்கும் வந்து டைமண்ட் சென்ட் ஆன மாதிரி காட்டிடும். ஸோ இதேமாதிரி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. இதேமாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.